இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மூலம் நிலவின் தென்துருவத்தை ஆராய சந்திராயன் 3 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் சிறப்பான மைல்கல்லாக அமைந்த சந்திராயன் பயணத்தின் 3வது விண்கலம் சந்திராயன் 3 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்தவான் ராக்கெட் ஏவுதளத்தின் 2வது செலுத்து தளத்திலிருந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:35 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சந்திராயன் 3 விண்கலம் புவி சுற்று வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு 3 நிலைகளில் படிப்படியாக அதன் சுற்றுவட்டப்பாதை உயர்த்தப்படும். இந்த முறை சந்திராயன் 3 விண்கலத்தில் இருந்து விக்ரம் லேண்டர் மற்றும் ரோவர் வாகனம் ஆகியவை நிலவின் மேற்பரப்பில் மென்மையான தரையிறக்கம் மூலமாக கீழ் இறக்கப்பட்டு நிலவின் மேற்பரப்பில் உள்ள வேதிப்பொருட்களுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சந்திராயன் 3 புவி சுற்று வட்டப்பாதையில் இருந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு ஆகஸ்ட் 1 செல்லும் என்று இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். ஆகஸ்ட் 23 மாலை 5:47 சந்திரனில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் மோகன்குமார், சந்திராயன் 3 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதன் மூலம் மீண்டும் அது வலுவான ஒரு விண்கலம் என்பதை உலகுக்கு நிரூபித்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவின் விண்வெளி சாகசத்தில் புதிய அத்தியாயத்தை சந்திராயன் 3 படைத்துள்ளது. அது உயரப்பறந்து ஒவ்வொரு இந்தியரின் லட்சியங்களையும் கனவுகளையும் உயர்த்தியுள்ளது. இந்த மகத்தான சாதனை நமது விஞ்ஞானிகளின் இடையறாத அர்ப்பணிப்புக்கு சான்றாகும். அவர்களது உணர்வுக்கும் மதிநுட்பத்துக்கும் நான் தலைவணங்குகிறேன் என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்று 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் வானத்தை நோக்கி பெருமிதத்துடன் பார்த்தோம். 1962 இஸ்ரோ தோற்றுவிக்கப்பட்டதில் இருந்து விஞ்ஞான சமூகத்தினர் செலுத்திய கடுமையான உழைப்பின் பலன்தான் சந்திராயன் 3. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் நிலவின் பரப்பில் விண்கலத்தை இறக்கிய 4வது தேசம் என்ற பெருமையை இந்தியா பெற்றுவிடும். அது நிச்சயமாக ஒரு வியத்தகு கொண்டாட்டமாக இருக்கும். இஸ்ரோ குழுவினருக்கு பாராட்டுக்கள் என்று காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சந்திராயன் 3 திட்டத்தில் 54 பெண்கள் பணியாற்றியதாக இஸ்ரோ மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நிலவுக்கு பயணத்தை தொடங்கியுள்ள சந்திராயன் 3 திட்டத்தின் இயக்குனர் மோகன்குமார், ராக்கெட் இயக்குனர் பிஜு சி தாமஸ், விண்கல இயக்குனர் டாக்டர் பி வீரமுத்துவேல் இவர்களுடன் சேர்த்து 54 பெண்கள் இத்திட்டத்தில் முக்கிய பணியாற்றியுள்ளனர். இவர்கள் பொறியாளர்களாக, விஞ்ஞானிகள் போன்ற பதவியில் இருப்பவர்களாவர். மேலும் சந்திராயன் 3 திட்டத்தில் இணை இயக்குநர்கள் திட்ட மேலாளர்களாகவும் பணிபுரிந்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தியின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக 3வது நீதிபதி சேவி கார்த்திகேயன் தீர்ப்பளித்துள்ளார். செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார். பலமுறை சம்மன் அனுப்பி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணைக்கு நேரிலும் ஆடிட்டர் மூலமாகவும் ஆஜராகியிருக்கிறார். அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்கை எதிர்த்து அவர் வழக்கு தொடரவில்லை. அவரது கைது குறித்து அவரது சகோதரர் மற்றும் உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜியின் கைது சட்டப்படியானது, அவரை நீதிமன்ற காவலில் வைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவும் சட்டப்படியானது என்று அவர் தீர்ப்பளித்துள்ளார். இந்த ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்ற கேள்விக்கு மேற்கூறிய காரணங்களால் இந்த ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு ஏற்றத்தக்கதல்ல. இந்த வழக்கில் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த 2 நீதிபதிகளில் ஒருவரான நீதிபதி பரத சக்கரவர்த்தியின் உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த தீர்ப்பை தலைமை நீதிபதிக்கு சமர்ப்பிக்கவும் பதிவுத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு இருவேறு தீர்ப்புகளை வழங்கியது. இதனால் வழக்கை விசாரிக்கும் 3வது நீதிபதியாக நீதிபதி சி வி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை முடிக்க கூடுதலாக 6 மாத காலம் அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் சென்னை மத்திய குற்றப்புலனாய்வு காவல்துறை இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடந்தது. அதில் பாஜகவுக்கு இனியொரு முறை மக்கள் வாய்ப்பை கொடுத்தால் இந்தியாவும் அரசியல் சட்டமும் தாங்காது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக ஊழல் பட்டியலின் 2வது பாகம் தயாராக உள்ளது. பாகம் 2 பாத யாத்திரைக்கு முன்பாக ஜூலை மாதத்துக்குள் வெளியிடப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். யமுனை நதியின் நீர்மட்டம் வியாழக்கிழமை வரலாறு காணாத அளவு உயர்ந்ததால் டெல்லியின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. நிலைமையை சமாளிக்க இராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவியை நாட
தலைமைச் செயலருக்கு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டிருந்தார். கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் எனும் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரனால் வழங்கப்பட்டது.